हाय फ्रेंड वेलकम टू कौशी समयल इनकी वांग और सूपरान कालान बिरयानी செய்ய போறங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துக்கலாங்க குக்கர்ல செய்ய போறங்க குக்கர் சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊத்திக்கறங்க கடலை எண்ணெய் தான் விட்டுக்கறங்க ஒரு 2 3 ஸ்பூன் நல்லா கொஞ்சம் ಜಾஸ்தியாவே விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டுங்க पारें अत ना कुछ ना सूडा ना काज पटेल सेतकल பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க சூடாயிருச்சுங்க பிரியாணி போட்டுக்கலாங்க ஒரு மூணு பட்டைங்க ஒரு நாலு ஏலக்காய்ங்க ஒரு நாலு லவங்க கொஞ்சம் சோம்பு முந்திரி இந்த பிரியாணி செலவுங்க எல்லastype போட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கலாங்க வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு பொன்னிறமா வதக்கறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்குங்க வெங்காய வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கறேன் பாருங்க நல்லா பாதி வேக்காடு வந்திருச்சுங்க வெங்காயம் இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது நல்லா சேர்த்து எல்லா கலந்து நல்லா வேகட்டுங்க அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போவே நான் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சின்ன சின்ன பச்சை மிளகாய் ஒரு 4 5 மிளகாய்ங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எல்லாம் சேர்த்து வேகட்டுங்க ஒரு சூப்பரான மணங்க இப்போவே और कईपिड़ी अलचिक मलिक सेतकल ना वाचल பாருங்க நல்லா வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டு எல்லாமே தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போ வந்து நான் மசாலா சேர்த்துக்க போறேங்க கொஞ்சம் மஞ்சளுங்க மஞ்சள் தூளுங்க இது வந்து வரமிளகாய் தூளுங்க பிரியாணி மசாலாங்க இத எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வதங்கட்டுங்க அப்புறம் காளான் சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆயிருச்சுங்க இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க
ना और சின்ன கப்ல ஒரு கப் தயிர் போட்டுக்கறேன் நல்லா mix பண்ணிக்கறேன் இதையும் காரம் சட்னி இப்ப பாருங்க இது நல்லா வதங்கி வச்சிருக்கேன் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்துருச்சு இப்ப நான் காளான் சேர்த்துக்கலாங்க काला नल्ला वादे की चलाने लगे पोटे काला नल्ला सेट कर परो नल्ला पिरंजी अन्ने याला नल्ला मेयाला वर्ड गए आधे कपर तानी सेट कर गए नल्ला वादन कट गए பாருங்க நல்ல காளான் வெந்து எண்ணெய் எல்லாம் மேல வந்துருச்சுங்க இப்போ வந்து நான் அரிசி போட்டுக்கறேன் அரிசி போட்டு ஒரு கலர் கலரி விட்டு அப்புறமா தண்ணி ஊத்திக்கறேன் அப்பதான் வந்து சாப்பாடு உதிரி உதிரியே வருங்க இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு பரட்ட பரட்டனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறோம்னா சாப்பாடு வந்து ஒன்னோட ஒன்ன ஒட்டாம உதிரி உதிரியே வருங்க ஊற வெச்சங்க அரிசி சேர்த்தாச்சுங்க இதுல இதுலயே சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாங்க இது நல்லா கலந்தா தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு ஒண்ணா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து சாப்பாடு ஒண்ணோட ஒண்ணா ஒட்டாம நல்லா உதிரியே வருங்க இப்ப பாருங்க இந்த கப் நான் ஒரு கப் அரிசி எடுத்துறேங்க இப்ப வந்து நான் 1.5 கப் தண்ணி ஊத்திக்கறேங்க ஏன்னா அரிசி வந்து ரொம்ப சின்ன அரிசிங்க பொன்னி அரிசி தான் நான் போட்டுக்கறேங்க பொன்னி அரிசி தான் போட்டுக்கறேங்க அதனால 1.5 கப் தண்ணி இது சரியா இருக்குங்க கொளையாம கரெக்ட்டா வருங்க ஒரு கப் ஊத்திட்டேங்க ஒரு 1/2 கப் தண்ணி மறுபடியும் ஊத்திக்கறேங்க நல்லா mix பண்ணிக்கலாங்க mix பண்ணிட்டு और अर लेमन जूस एचिकलांग मल उपयान पटकें उप पाटेको सेतुकलांग इतने उपटकन अपरमें उप சேத்தியே போட்டுக்கலாங்க கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் உப்பு நிறைய இருக்குற மாதிரி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்குங்க உப்பு பாத்துக்கலாங்க இப்போவே பாத்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிரலாங்க அவ்வளவுதாங்க விசில் ரெண்டு விசில் இப்போ பாருங்க உப்பு காரம் எல்லாம் நான் செக் பண்ணி வச்சேன் எல்லாம் அளவா இருக்குதுங்க இப்ப நான் வந்து மூடியே போட்டு விசில் போட்டு விட்டறலாங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க மீதமான சூட்ல வெச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க பாருங்க ரெண்டு தலையில வந்து பாருங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க சாப்பாடு விசில் எல்லாம் போயிருச்சுங்க ஓபன் பண்ணி பாத்துறலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சொன்ன மாதிரியே அரிசி ஒண்ணோடனா ஒட்டாம அப்படியே உதிரியே வந்திருக்கு பாருங்க பாருங்க ஒரே அரிசி கூட ஒண்ணோடனா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்